எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள் ரொம்ப இனிமையாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரைடே காலையில் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். சரி, ஸ்கூலுக்கு அனுப்பணும், சீக்கிரமாக எழுந்திருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக தலைவலிச்சிட்டே இருந்ததா, சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன். 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சு வந்தேன். பட் இருந்தாலும் அந்த தலைவலி போகலை. அதனால் கொஞ்சமாக சுக்கு காஃபி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ்க்கு லஞ்செலாம் பேக் பண்ணோம் அப்படின்னாலே வராத தலைவலிக்கு ஆட்டோமேட்டிக்காக வர வச்சுப்போம். ஏன்னா என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சாலே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன்ல ஒரு தலைவலி தான் வரும். நிறைய தடவை மீல் பிளான்லாம் ரெடி பண்ணி கூட சமைச்சு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணதெல்லாம் கிடையாது. ஏன்னா நடுவில் ஒரு சில டைம்ஸ் நிறைய சேஞ்சஸ்லாம் மாறும். அதனாலே நானும் அதை ஒரு சில டைம் அப்படியே ட்ராப் பண்ணிடுவேன். சுக்கு, ஏலக்காய் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து இடித்து பவுடர் ஆக்கி வச்சுருவேன் ஒரு பாட்டிலில் போட்டு. ஏன்னா நம்ம டீ போடுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தலைவலி இல்லை த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த டைமில் அந்த மாதிரி சுக்கு காப்பிலாம் போட்டு ரெடிமேடாக குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பவுடர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருவேன். அது கூட கொஞ்சமாக பெப்பர் மட்டும் இடித்து சேர்த்துட்டு கருப்பட்டி இல்லை பனங்கற்கண்ணு ஏதாச்சும் சேர்த்து குடிச்சோன்னா கொஞ்சம் தலைவலி ரிலீஃபாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் நல்லா க்யூர் ஆகும். முந்தின நாள் நைட்டே பிளாக் சன்னா ஊற வச்சிட்டேன். ஏன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு சன்னாவும் பூரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி, அம்மாவும் வேறு இருக்காங்க, நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கும்போது செஞ்சிடலாம், ஊருக்குலாம் அவங்க போயிட்டாங்கன்னா இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் அவங்க செஞ்சு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே பூரியும் சன்னாவும் ரெடி பண்ணேன். ஒரு மினி விலாகில் நான் கேட்டிருந்தேன் கேர்ள்ஸ் ட்ரீம் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிஜமாலுமே ஷாக் ஆகிடுச்சு. எவ்வளோ கனவுகள் எல்லாருக்குள்ளேயுமே, ஆனால் இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் என்னால் இதை கன்டினியூ பண்ணவே முடியல, குழந்தைலாம் வந்துருச்சு, இவங்கெல்லாம் பார்த்துக்கிறது எனக்கு பெரிய வேலையாக இருக்குது, இதுக்கப்புறம் எங்கே என் ட்ரீம் நோக்கி நான் போகிறது அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து அட்வைஸாக மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்களோட ட்ரீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் என்னென்ன அப்படின்ற அடுத்தடுத்து பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது சக்ஸஸ் ஆகும். ட்ரை பண்ணால் சக்ஸஸ் ஆகாதது ஒன்றுமே கிடையாது. என்னடா ஆரம்பத்திலே ரொம்ப கருத்தூசி போடுறாளே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் இப்போ இந்த மினி விலாக் 21 பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் பார்க்காதவங்க எவ்வளோ கமெண்ட்ஸ்னு. ஸோ அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதால பாப்பா ஸ்கூலுக்கு அமுச்சிட்டுனா சாட்டர்டே சண்டே நமக்கு லீவ் தான். அதனால் ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியாக வேலை செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி முடிச்சிட்டேன்னா அடுத்த 2 நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதை நம்ம ஹோம் அப்ளையன்சஸ்லாம் இருக்குல்ல, இந்த வாஷிங் மிஷின், வாட்டர் ப்யூரிஃபை, மிக்ஸி, கேஸ் ஸ்டவ், இது எல்லாத்தையுமே வீட்டிலே க்ளீன் பண்ணலாம் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை க்ளீன் பண்ணேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எதையுமே தொடவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அவ்வளோ டஸ்ட்டு. ஏன்னா நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால டஸ்ட்டு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே தான் வந்து படியுமா, டெய்லியும் தொடச்சி நமக்கு அதுவே ஒரு கடுப்பாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த மிஷின் கடியில் அதுக்குள்ளே ஒரு குப்பை இருக்கும் பாருங்கள், எப்படி தான் சேரும்னே தெரியாது, அவ்வளோ குப்பை. இன்றைக்கி அது எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட உடனே நம்ம சர்வீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு அதுக்கு தண்டமாக செலவு பண்ணுவோம். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலே சரி பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனையை மட்டும். இப்போ ஒரு பெருசாக ஏதோ மிஷின் ட்ரம்மெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது, சர்வீஸ்லேருந்தான் வர வச்சு பண்ணணும். பட் அதையும் தாண்டி ஒரு சில சின்ன பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி சரி பண்ணிடலாம். ஆனால் ஒன்று, நம்ம க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று முடிவு பண்ணி இறங்கிட்டுனா நமக்கே தெரியாமல் எல்லாத்தையும் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்போம். ஒரு நாள் அப்படி தான் என்ன பண்ணேன்னா, நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் போயிட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சேன். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, பக்கத்தில் வார்ட்ரோப் க்ளீன் பண்ணி, அப்புறம் அதில் இருக்க பேண்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே அந்த ரூமே க்ளீன் பண்ணுற மாதிரி நமக்கே ஆட்டோமேட்டிக்காக இது தொட்டால் அது, அது தொட்டால் அதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. சரி, ஒரு வழியாக கையை வச்சிட்டோம், சரி அதே க்ளீன் பண்ணி விட்டுறோமே அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டும் வந்துடும். இது வந்து IFB 6 kg ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின். இது அந்த லிக்விட் ஊற்றுவோம்ல, அந்த ட்ரே மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு எடுத்திங்கன்னா அந்த ட்ரே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே இருக்க ஃபில்டரை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். இப்போ இப்போ தான் 4 மாதத்துக்கு மாதிரி க்ளீன் பண்ண மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே எப்படிடா இவ்வளோ அழுக்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே அவ்வளோ டர்ட்டியாக இருந்துச்சு. சரி, அதை அப்படியே கையோடு எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து செட் பண்ணிவிட்டு ட்ரம்மை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வாஷிங் மிஷின் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய செலவோ இல்லை பெரிய டைம் வேஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. ரொம்ப சிம்பிள் தான், மேலே இருக்க ட்ரேவை தனித்தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க ட்ரேவை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபில்டரை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். இது தாண்டி ரொம்ப இன்டர்னலாக பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம சர்வீஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு அவங்க ரெடி பண்ணி நமக்கு தருவாங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி உப்பு கரை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த சிஃப் க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அது வந்துட்டு சூப்பராக ரிமூவ் ஆகும். பட் ஆனால் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உப்பு கரை எல்லாமே ஈஸியாக போகும். அதே சமயம் ஏதாச்சும் அழுக்கு இருந்தால் கூட அதை க்ளீனாக எடுத்துடும்.
இந்த சின்ன ஃபில்டர் தான் சொன்னேன், இதோட கலர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒயிட் கலர் தான் இருக்கும். அந்த அழுக்கு சேர்ந்து சேர்ந்து அப்படியே பிளாக் கலரில் இருந்துச்சு. இது வந்து சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். அப்படி இல்லை, இந்த பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ப்ரெஷ் வரும்ல, அது கூட வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது கூடவே அந்த லிக்விட் ஊற்றுற ட்ரே எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக நல்லா லிக்விட் க்ரீம் எல்லாத்தையும் ஊற்றி தேய்ச்சி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே போகவே இல்லை, நல்லா செட்டில் ஆயிருந்துச்சு அடியில் அந்த உப்பு ஃபுல்லாமே. சரி, கொஞ்ச நேரம் அந்த லிக்விட்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஊற வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ அழுக்காயிருச்சு, ஆனால் இதுலேயே நம்ம டெய்லியும் துணி துவைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இது எடுத்து நம்ம லிக்விட் ஊற்றும் போது அங்கே ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருந்து, பட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் இவ்வளோ அழுக்காக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் அடிக்கடி இந்த மாதிரிலாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க, ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் கேப் விட்டுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு. அது ஏன் சொல்கிறேன்னா, அதுலேருந்து தான் லிக்விட் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போகும். ஸோ ஒரு வேளை ஏதாச்சும் ஸ்கின்ல ஒரு இச்சிங் மாதிரி கூட வரலாம், அது நான் சொல்கிறேன் எனக்கு தெரியல. மேபி வந்துச்சுன்னா அப்புறம் அது ப்ராப்ளம் தானே. அதனால் அடிக்கடி இந்த மாதிரிலாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிடுங்க. இனிமேல் நானும் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் க்ளீன் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வார்ட்ரோப்பு, ஏதாச்சும் கிளாஸ் டோரு, இது எல்லாமே இந்த குளின் வச்சு க்ளீன் பண்ணுன்னா நல்லா பளபளான்னு இருக்கும். அதனால் அதை மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப்பர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாலே போதும், மேலே இருக்க க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி அந்த டோருக்குமே உள்ளேயும் சரி அவுட்டர்லேயும் சரி இந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிருங்க. அந்த உள்ளே ஒரு ரப்பர் ரவுண்ட் ஒன்று இருக்குல்ல, அதுலேயுமே இந்த ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சிடலாம். ஆனால் ட்ரம்முக்கு வேண்டாம், ஏன்னா ட்ரம் க்ளீனர்னே நிறைய கடையில் விற்கும், லிக்விடாகவும் விற்கும், அண்ட் ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி கூட ஒன்று இருக்கும், அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். கீழே இருந்து ஃபில்டர் ரிமூவ் பண்ணோம்ல, அந்த இடம் வந்து எவ்வளோ பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த இடமே ஃபுல்லாக ஒயிட்டு, அது ஃபுல்லாமே அழுக்கு. இந்த ட்ரைனேஜ்லேருந்து வர மாதிரி ஒரு ஸ்மெல், சத்தியமாக தாங்க முடியல. பட் இருந்தாலும் கையை வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த பிராண்ட் வாஷிங் மிஷின் இருந்தாலும் சரி, இந்த ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு நம்ம சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அவங்க வச்சுருப்பாங்க ஒரு 100 கிராம், 200 கிராம் தான் ஒரு பேக்கெட் இருக்கும், ஒரேடியாக 400 ரூபீஸ் அப்படின்வாங்க. அதை விட்டால் 600 ரூபீஸில் இருக்குது அப்படின்னு நிஜமாலுமே ஷாக் ஆகும். இவ்வளோ போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது? ஏன்னா அது வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணோம், ஒரு பேக்கெட்டை ஒரே தடவை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு வேறு ஒரு ரூல் சொல்லிட்டு போவாங்களா? அவ்வளோ காசெல்லாம் போட்டு நம்மளால் வாங்க முடியாது. ட்ரம் க்ளீனர் வாங்கி வச்சுக்கிட்டா ஒரே ஒரு முடி ஊற்றினா போதும், அதுவே நல்லா க்ளீன் ஆகிடும். மிஷினுக்கு வெளியில் சுற்றி பார்க்குறப்ப எவ்வளோ நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் அந்த மிஷின் லைட்டை போய் தள்ளிட்டு பார்த்தா உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா? இதையே இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா டெய்லியும் வீடு கூட்டிருந்தான், கூட்டுறப்ப மிஷின்லாம் தள்ளி வச்சுட்டுலாம் கூட்டுறதுலாம் கிடையாது, அப்படியே நேராக கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்து போட்டுருவேன். ஆனால் ஒரு நாள் இந்த க்ளீன் பண்ணணும் நேரங்கிறப்ப இந்த மிஷினால் தள்ளுறது, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் தள்ளிட்டு அடியில் கூட்டுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நடக்கும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஒரு மாப் போட்டு க்ளீனாகிடுச்சு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வந்து செட் பண்ணியாச்சு. நான் சொன்னது வந்து இந்த பிராண்டு தான், இதுலேருந்து ஒரு 1 இல்லை 1.5 மூடி இந்த அளவுக்கு போதும். ஊற்றிட்டு நம்ம எப்பவுமே லிக்விட் ஊற்றோம்ல, அந்த இடத்துல ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் குயிக் வாஷ் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக க்ளீன் பண்ணிடும். ஒரு சில மிஷினில் வந்துட்டு ட்ரம் க்ளீன் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் நமக்கு குயிக்காக முடிஞ்சிடும். மோஸ்ட்டாக இந்த கொலின் ஸ்ப்ரே இருந்தாலே போதும், நம்ம முக்காவாசி எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம், அதுலேயே நல்லா நீட்டாகிடும். ஐ மீன் அவுட்டர் மட்டும் சொல்கிறேன், வெளியில் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும். மிக்ஸி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன், தயவுசெய்து பிளாக் கலரில் வாங்கிடுங்க. அவசரப்பட்டு நல்லா கிளாஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒயிட்டில் மட்டும் வாங்கிடாதீங்க, ஏன்னா சீக்கிரமாக அழுக்கு படிஞ்சிடும். நம்ம எதாவது சமைச்சிட்டே இருக்கும்போது இப்படி சும்மா இழுப்போம், அப்படி நம்ம கையில் இருக்க ஏதாச்சும் ஒரு கரை பிடிச்சிக்கும், அது வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது. சும்மா டெய்லியும் தொடச்சி தொடச்சி வைக்கிறது, இதுவே பிளாக் கலரோ இல்லை வேறு ஏதாவது ப்ரௌன் கலர் இருந்தால் கூட இந்த அளவுக்கு அழுக்கு நிஜமாக ஆகாது. எனக்கு ஒயிட் கலர் தான் பிடிச்சிருக்கு, இதுதான் நல்லா கிளாஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப அவசரப்பட்டு வாங்கிட்டேன். ஆனால் அப்போ நமக்கு தெரியாதுல்ல, இவ்வளோ நேரம் நம்ம ஃபுல் டே வேலை செய்வோம்னு, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டைம் இந்த கிச்சனில் வேலை செய்யும் போது தான் தெரியுது இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. இந்த மிக்ஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எந்த பொருள் வாங்கினாலுமே ஃபஸ்ட்டு யோசிச்சுப்பேன். முன்னாடி கலர் தான் யோசிப்பேன், இந்த கலர் தான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் தான் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு வர்றது. மிக்ஸியை க்ளீன் பண்ணுறப்போ ஸ்ப்ரே பண்ணுவோம்ல, ரொம்ப ஜாக்கிரதையாக ஸ்ப்ரே பண்ணணும், ஏன்னா சின்ன சின்ன கேப்லாம் இருக்குல்ல சைடில், அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த லிக்விடோ தண்ணியோ எதுவுமே போகக்கூடாது. அதே மாதிரி அந்த பாட்டமில் க்ளீன் பண்ணும்போதுமே லைட்டாக அந்த வெட் கிளாத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுங்க வைப்பர் வச்சு, மற்றபடி அதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணிட்டுலாம் அடிச்சிட்டாதீங்க, மிக்ஸி சீக்கிரம் வேஸ்ட்டாக போயிடும். இது ஜார் ஃபிட் பண்ணுற இடத்துல வந்துட்டு ஒரு பட்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணலாம், இல்லை ப்ரஷ் வச்சு, இல்லைனா சின்னதாக ஷார்ப்பான ஏதோ ஒரு திங்ஸ் வச்சு நல்லா நீட்டாகவே க்ளீன் பண்ணிடலாம். என் மிக்ஸி ரொம்ப நாள் கழித்து நல்லா க்ளீனாக பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம டெய்லியுமே சமைச்சு முடிச்சதும் லைட்டாக கேஸ்லாம் துடைக்கும் போது பிரச்சனை கிடையாது, பட் ஆனால் டீப்பாக ஒரு நாள் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ சிலிண்டர் மறக்காமல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிங்க, ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு சின்ன லீக்கேஜ் கூட ஆகலாம்.
ஒரு சில டைமில் இந்த ஆயில் இதை ஃப்ரை பண்ணும்போது தெரித்து இந்த கேஸ் பர்னர் வந்துட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேம் வராமல் ஒரு சைட் கொஞ்சம் கம்மியாகிடும், ஒரு சைட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிற மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைமில் அந்த பர்னர் நல்லா க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் அதெல்லாம் எதுவுமே பண்ணாத போது ஒரு நாள் திடீர்னு ஏதோ பிளாக் ஆன மாதிரி ஒரு சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தீயே வராது. தோசைலாம் போட்டோன்னா ஒரு பக்கம் நல்லா செவந்து வரும், இன்னொரு பக்கம் சுத்தமாக செவக்கவே செவக்காது, வேகாத மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்போது கீழே அந்த கேஸ் வரும்ல, அந்த ஃப்ளேம் எரியும் போது அந்த இடத்துல ஒரு சின்னதாக பின் வச்சு லைட்டாக அந்த நாப் கிட்ட கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா சூப்பராகவே அந்த ஃப்ளேம் எரியும். இது நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் ட்ரை பண்ணுவேன், தவிர எதுவுமே ரிஸ்க்காக எடுக்க மாட்டேன். நான் மோஸ்ட்டாக இந்த பால் காய்ச்சறது, சாதம் வடிக்கிறது, இது எல்லாமே இண்டக்ஷன் தான் வைப்பேன். எனக்காச்சும் அடுப்புலையும் வைப்பேன், பக்கத்துலேயே நின்று சமைக்கிறப்போ கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சமைச்சிப்பேன். சரி வச்சுட்டு நமக்கு கொஞ்சம் ஹாலில் வேலை இருக்குது அப்படின்னா இண்டக்ஷனில் வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா திடீர்னு பொங்கி ஊற்றினா கூட இண்டக்ஷனில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுட்டு போயிடலாம். ஆனால் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு மறந்து போய் உக்காந்துட்டுனா அவ்வளோதான், வந்து பார்த்தா திடீர்னு பால் எல்லாம் பொங்கி வந்திருக்கும், சாதம் ஃபுல்லாக வெளில தெரித்து அந்தளவுக்கு இருக்கும். சரி நமக்கு ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உடனே க்ளீன் பண்ணிக்கிட்டு இவ்வளோ பெரிய வேலைக்கு அழகாக எடுத்து இண்டக்ஷனில் வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுவேன், பாலுக்கும் சாதத்துக்கு மட்டும். எனக்கு ரொம்ப நாளாகவே மனசில் இந்த டவுட் தான் நான் கேட்டிருந்தேன் மினி விளாகில், இந்த மாதிரி தயிரும் மீனும் கீரையும் இதெல்லாம் ஏன் ஒன்றா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் சூப்பராகவே ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, எனக்கு அது கிளியராகவே புரிஞ்சுது. பட் ஆனால் சில பேர் என்னென்னா அந்த ரீசன் சொல்லிட்டுமே அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்துட்டு அப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான், ஏன்னா யாருமே இதை தெளிவாக சொல்லாத மாதிரியே இருந்துச்சு. ஒரு சில பேர்லாம் பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, நான் இதை சாப்பிட்டதுனால எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்திருக்கு, ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால அதையுமே நம்ம கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றது அவாய்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் தான் மாற்றணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் எப்போ மீன் குழம்பு வச்சாலுமே தயிர் வச்சியா அப்படின்னு ஒரு டைலாக் தான் அவர்கிட்ட வரும். அதுக்காகவே நிறைய தடவை அந்த தயிரே நான் போட மாட்டேன், முக்கியமாக மீன் குழம்பு செய்கிறப்ப மட்டும். எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நம்மளே வாண்டடாக வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் நான் இதை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு நாள் பாப்பாவுக்கு தெரியாமல் ஃபிஷ் ஃப்ரையும் கேர்டும் வச்சு நான் கொடுத்துட்டேன், தயிர் கூட சேர்த்து கொடுத்ததும் நல்லா சாப்பிட்டா நான் நிறையவே கொஞ்சம் ஊட்டிட்டேன். பட் ஆனால் அது அப்போது எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல, ஆனால் நைட்டு தூங்குறப்போ திடீர்னு வாமிட் பண்ணால் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது அப்படியே கேர்டு ஃபிஷ்ஷு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது ஓ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தா ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு. பெரியவங்க நம்ம சாப்பிட்டதால் நமக்கு ஒத்துக்குச்சு நினைக்கிறேன், குழந்தைக்கு வந்து ஒத்துக்கல, அப்போ வந்துட்டு அவளுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். எந்த ஒரு விஷயமே யாராவது சொல்லி நம்ம அதை செய்கிறத விட நம்மளை அதை அனுபவிச்சாதான் திரும்ப அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை, கரெக்டு தானே? அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்போ தயவுசெய்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா நம்ம நிறைய இந்த லிக்விடு அந்த க்ரீமு நிறைய இந்த கெமிக்கல் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் கையில். ஸோ ஒரு சில டைம் போடாமல் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹார்ம்ஃபுல் தான், ஏன்னா கை வந்து ஒரு சில எரிய ஆரம்பிக்கும், இச்சிங் இருக்கும், அந்த ஸ்கின் எல்லாமே லைட்டாக அப்படியே பீல் ஆகிற மாதிரியே இருக்கும், எக்ஸ்டர்னலாகவே நமக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை கொடுக்கும். அதனால் கையில் மட்டும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே நமக்கு வராது, அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. முக்கால்வாசி க்ளீன் பண்ணி முடிச்சதும் போய் டைம் பார்த்தா 2:30 ஆகிடுச்சு, நிஜமாக சமைக்கவே மறந்துட்டேன் நான். ஏன்னா டைம் பார்த்து நான் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக சமையல் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துருப்பேன். டைம் பார்க்கவே இல்லையா, 2:30 ஆகிடுச்சு, சரி பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா, அதையுமே நான் நோட் பண்ணவே இல்லை, சரி இல்லை அவளுக்காச்சும் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கலான்னு. ஸோ மதியத்துக்கு மட்டும் சின்னதாக வெரைட்டிஸ் மாதிரி ஏதாச்சும் வெளில வாங்கிப்போன்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கி லஞ்சு முடிச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே இதை செட் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுப்பில். இப்போ வர அடுப்பு எல்லாமே மோஸ்ட்டாக அந்த கிளாஸ் டாப் போட்டு தான் வருது. ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டு தேய்ச்சி கழுவணும்னு அவசியமே கிடையாது, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி வைப் போட்டு தொடச்செடுத்தாலே அது சூப்பராக க்ளீன் ஆகிடும். அந்த பர்னரை சுற்றி இருக்க இடத்த மட்டும் கொஞ்ச நேரம் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சாலே போதும், அந்த எண்ணெய் பசை எல்லாமே வந்துடும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியான ஒரு க்ளீனிங் இது மட்டும் தான் நினச்சிட்ருந்தேன். ஏன் நீங்கள் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணல அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு டவுட் வரும், அதை ஏன் நான் பண்ணலைன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது, ஏன்னா உள்ளே நிறைய திங்ஸ்லாம் இருக்குது, அதை நான் வெளில எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டுலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். அதனால் இன்றைக்கி அந்த வேலையை வச்சுட்டுனா மற்ற எந்த வேலையுமே நல்லா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அப்படியே ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அதை ஒரு நாள் தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டு வச்சுட்டேன். இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் இப்போ மோஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சி வச்சா ரொம்ப நாளுக்கு இருந்தால் எப்படி இருக்கும், உள்ள ஒரு மாதிரி வழவழன்னு இருக்குல்ல, இதுலேயுமே அப்படி தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ணது வந்து லைட்டாக சால்ட்டும் கொஞ்சம் லெமனும் போட்டு உள்ளே அந்த டேங்க்கை மட்டும் க்ளீன் பண்ணிட்டால் அந்த எந்த ஒரு பாக்டீரியாஸ் எதுவுமே இருக்காது, நல்லா க்ளீனாகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப வருஷத்துக்கு ஒரே டேங்கை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது எல்லாமே பிளாஸ்டிக் தானே. ஸோ எப்பயாச்சும் ஒரு தடவை அதை நீங்கள் மாற்றுறது நல்லது, ஏன்னா நானுமே மாற்றணும்னு தேடிட்டுருக்கேன். பட் எனக்கு ஒன்று கரெக்டான பிராண்டு தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் நல்ல பிராண்ட் தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள்.
சின்ன வயசுலலாம் தண்ணி குடிக்கிறப்போ ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப்பை திறந்து அப்படியே குடிச்சிருவோம். அதே மாதிரி ஸ்கூல்லையுமே சரி டேப் திறந்து அப்படியே தான் குடிப்போம். யாருமே மினரல் வாட்டர் கொடுங்க, பியூரிஃபை தண்ணி கொடுங்கன்னு அந்த டைமில் கேட்ட மாதிரி எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லை. ஆனால் இப்போது இந்த பியூரிஃபை இல்லாத வீடே ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லாருக்குமே இந்த தண்ணி தான் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் இந்த தண்ணி குடித்தா அதில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஃபில்டர் ஆகி வெறும் சக்கை தான் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறாங்க. அதே சமயம் இது ஆல்கலைன் வாட்டர்ன்றாங்க. நிஜமாலுமே நம்ம நல்ல தண்ணி தான் குடிக்கிறோமா இல்லைனாலே தெரியல. நம்ம எதுவும் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் பியூரான தண்ணி கொடுக்குதுன்னு நினச்சி தான் இந்த பியூரிஃபைலாம் வாங்கி வச்சு தண்ணி குடிக்கிறோம். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இது தண்ணியே இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்ட் மூணுமே வந்து கோவிட் டைமில் சும்மா ஃப்ரீயாக இருக்கிறப்போ வரையணும்னு சொல்லிட்டு ஆசை வந்துச்சு. அந்த டைமில் வரைஞ்சி வச்சேன். பட் ஆனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்றைக்கி சர்ப்ரைஸாக எனக்கு அதை ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த புத்தா மட்டும் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டாங்களாம். ஏன்னா அந்த த்ரெட்டு வச்சு இந்த ஹேர்லலாம் பண்ணியிருப்பேன்னா அதை வந்துட்டு பண்ணனா கொஞ்சம் அந்த மேடும் பள்ளமாக இருக்கும், அதனால் அதை வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது, அதை நீங்கள் அப்படியே ஒட்டி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டுத்தையுமே ஃப்ரேம் பண்ணி வந்துட்டாரு. இப்போ வந்து எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இது மூணுமே நான் தான் பெயிண்ட் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு 3 வருஷமாக இருக்கும். ஏன்னா இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் இது வரைகிறப்போ எங்கள் அப்பா இருந்தார். அப்பா கிட்ட நான் அதை காமிச்சேன், சூப்பராக இருக்குன்னு சொன்னார். ஸோ இது மூணுமே அவர் பார்த்த விஷயம், அதனால அது என் கூட பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் வச்சுருந்தேன். பட் அதை வந்து இன்னும் நீ சேஃபாக வச்சிருந்து சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃப்ரேம் பண்ணது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஏதாச்சும் கேட்கணும்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கேளுங்கள். இதோட நம்ம அடுத்த வ்ளாகில் மீட் பண்ணலாம். ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. பை பை.